சொல்லுகிறார்கள் புதிய அரசியலமைப்பை நாங்கள் கொண்டு வர வேண்டும், அதுக்கு பிறகு நாங்கள் இனப்பிரச்சனையை தீர்ப்போம், இந்த அரசியலமைப்பு ஊடாகத்தான் தீர்ப்போம் என்றால் அரசியலமைப்பில் எதை கொண்டு வர போகிறீர்கள்? முக்கியமாக எங்களுடைய தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் எங்களுடைய அரசியல் தீர்வு சம்பந்தமாக தெளிவாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே தமிழ் மக்கள எண்ணம் எல்லாம் தனி நாடு தான், ஆனால் இந்த அரசாங்கம் அதை கொடுக்காது. அவை அதுக்கு அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்யலாம், எந்த தீர்வை நாங்கள் முன்வைத்து எந்த தீர்வை நாங்கள் தமிழ் மக்களின் பால் வைக்க வேண்டும் என்ற தெளிவான அறிக்கை எங்களிடம் இருக்க வேண்டும். என்னை பொறுத்தமல்ல வடகிழக்கு இணைந்த மாநிலமாக இருக்கும். இந்த முந்தின அரசாங்கம் வடக்கையும் கிழக்கையும் பிடித்ததும் மாபெரும் தவறு. அதோடு பழைய நீதியரசர் அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி அவர் இந்த தீர்ப்பை ஒரு தீர்ப்பை கொடுத்ததால் வடக்கு கிழக்கு ரெண்டாக பிரிஞ்சு நிற்கின்றது அரசாங்கம். இது ஆரம்பத்திலேயே 84 துவங்கிட்டு என்னடா மகாவலி ஸ்கீம் மணலாறு ஸ்கீமை கொண்டு அதுக்குள்ள இடையில பூத்தி ரெண்டு வடக்கையும் கிழக்கையும் பிரித்து அங்கே ஏராளமான சிங்கள மக்களை திட்டமிட்டு குடியேற்றி அங்குள்ள தமிழ் மக்களை 84 முதலாம் தேதியிலிருந்து 15 வரையும் பல மேடர் பல கொலைகள் செய்து மக்களை விரட்டி அடித்து இன்றைக்கு அவர்களுடைய காணிகள் எல்லாம் பறிக்கப்பட்டு மாவழி திட்டம் என்று கொண்டு வந்து அதுக்குள்ள பிரிவிடல் செய்திருக்கிறார். அந்த பாலத்தை கூட போடலை. நாயார் கொக்குலாயிலிருந்து அந்த திருகோணமலை இதை இணைக்கும் பாலத்தை கூட செய்யவில்லை. அங்கால தென்னமரத்து வாடி இங்கால நாயார் கொக்குலாய் இது ரெண்டே இணைக்கின்ற அந்த பாலம் போடப்படவில்லை. எல்லா பாலமும் போட்டாங்க, ஏனென்றால் வடகிழக்கு இணைஞ்சிடும் என்று ஒரு பயங்கரம். அதை இதுகளெல்லாம் மாற்றப்பட வேணும். தமிழ் மக்கள் இணைஞ்சான் இருப்பார்கள், நீ சுற்றி வந்தாலும் தமிழ் மக்கள் இணைஞ்சான் இருப்பார். தமிழ் மக்கள் வடகிழக்கும் ஒன்று வடக்கும் கிழக்கும் ஒன்றாகவே இருக்க வேண்டும் என்றதில் நிலையான, அதாவது யாழ்ப்பாணத்து மக்களை விட மட்டக்களப்பு தமிழ் கிழக்கு மாநில மக்கள் மிகவும் உன்னதமாக இருக்கின்றார்கள். அவர்கள் வடகிழக்கு இணைந்த, அதனால தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தெரிவு செய்தவர்கள், இணைந்த மாநிலம் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்றதில் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். சிங்கள பழைய மைந்தராஜோக்கிய அரசாங்கம் செய்த கொடுமைத்தனத்தால் தான் இன்றைக்கு அது ரெண்டு மாகாணமாக பிரிந்திருக்கின்றது. ஆனால் வடகிழக்கு இணைந்த ஒரு மாநிலம் இருக்க வேண்டும். முக்கியமாக இந்த அந்நிய நாடுகள், முக்கியமாக அமெரிக்கா, நோர்வே, இந்தியா போன்ற நாடுகள் எங்களுடைய நாட்டுக்கு வந்து அவர்களுடைய தலைவர்கள் அவர்களுடைய ராஜதந்திரிகள் வந்து எங்களோட பேசி எங்களோட செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்களுடைய முதல் நோக்கம் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இலங்கை இருக்க வேண்டும், இதுதான் முக்கியமான நோக்கம். அது அங்கே சீனா இன்றைக்கு ஒரு வல்லரசு நாடாக மாறிக்கொண்டிருக்கின்றது. சீனாட கைக்குள்ள அந்த இடதுசாரி கொள்கைக்குள்ள இலங்கை போய்விடக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடு இந்த அரசாங்கங்களுக்கு முக்கியமான ஒரு இதாகத்தான் இருக்கின்றது. ரெண்டாவதாகத்தான் எங்களுடைய பிரச்சனை, எங்களுடைய பிரச்சனையை வைத்து அவளுடைய காரியங்களை சரியாக ஆற்றிவிட வேண்டும் என்றது தான் உண்மையான தாற்பயம். ஆகவே இன்றைக்கு உள்ள பிரச்சனை, இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் சீனா வளர்ச்சி அடைந்து வருவதனால் இந்த பொகுகாஷியாவில் இருக்கின்ற அமெரிக்க தளம் கொக்கோஸ் தீவுக்கு மாற்றப்படப் போகின்றது. 1916 அதாவது இந்த வார இந்த ஆண்டுடன் 2016 இந்த பொகுகாஷியா ஒப்பந்தம் முடிவடைகின்றது. அவன் இனி அவர்கள் ஷிப் பண்ண வேணும் அந்த இடத்தை விட்டு கொக்கோஸ் தீவுக்கு. அவன் இங்கே எல்லாம் ஆஸ்திரேலியாவோட ஒரு பகுதி தான், ஆனால் இந்த கொக்கோஸ் தீவு இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவில் இருக்கு. இந்த இடத்தில் அவர்கள் தங்களுடைய தளத்தை அமெரிக்கா அமைத்து ஆளில்லா விமானம் மூலம் சீனாவை உளவு பார்ப்பது முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் இந்த இலங்கை ஒரு முக்கியமான இடத்துல அமைந்திருக்கிறது. இலங்கை ஹாபர் ஒரு முக்கியமான ஹாபர், இது உலக மகா யுத்தத்திலேயும் அது ஒரு முக்கியமான இடத்தை பெற்றது. அவன் இங்க இந்தியா இலங்கைக்கு பின்னால இருக்கு. அவ இலங்கை இந்தியாவுக்கு பிடிக்காத ஒரு நாட்டாலும் அமெரிக்காவுக்கு பிடிக்காத ஒரு நாடாலும் ஆக்கிரமிக்கப்படுவதை அமெரிக்காவும்
இந்தியாவும் ஏனைய இந்த அமெரிக்காவுடன் இணைந்த நட்பு நாடுகளான ஆஸ்திரேலியா, பிரிட்டிஷ் போன்ற ஐரோப்பிய நாடுகளும் அதை விரும்புவதில்லை. இப்போ கொழும்பை மையப்படுத்தி அரசியல் செய்கிறது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அப்படியான அரசியல்வாதிகளை நாங்கள் தெரிவு செய்யக்கூடாது. எங்களுடைய மக்களோடும் மக்களாக இருக்கின்றவர்கள் தான் எங்களுக்கு தேவை. இதுதான் நாங்கள் கிராமத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டவுடனே நகரத்துக்கு வந்து குந்துறார்கள். இதே மாதிரி தான் கொழும்பு மாதிரி தான். ஆகவே மக்களோட மக்களாக இருந்து மக்கள பிரச்சனையை அதுக்கு பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து அந்த மக்கள பிரச்சனையை பாராளுமன்றத்தில் தீர்க்கக்கூடிய அரசியல்வாதிகளை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். இது முக்கியம். இது கொழும்பை மையப்படுத்தி கொழும்பின் சொகுசான வாழ்க்கையை எதிர்பார்த்து பல சலுகைகளை எதிர்பார்த்து அரசியல் செய்ய முடியாது. அதே மாதிரி நகரத்துக்குள் கிராமத்தை விட்டு நகரத்துக்குள் வந்து வீடுகளை வாங்கி இங்கு சுக வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய பிள்ளைகளை எல்லாம் நகரத்தில் படிக்க விட்டு இப்படி சுகமான வாழ்க்கை வாழ்வதற்காகவா உங்களை மக்கள் தெரிவு செய்தார்கள்? நீங்கள் மக்களோடு இருக்கும்போது தான் மக்களிட பிரச்சனை உங்களுக்கு தெரியும். இங்கு குறிப்பாக இன்றைக்கு எங்களுடைய கைது செய்யப்பட்ட எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி 1.5 வருடத்துக்குள்ள விசாரணையை முடித்து ஆகலை, ஒன்று மறியலுக்கு அனுப்பவனும் ஒன்று வீட்டுக்கு அனுப்பவனும். இது எந்தவித விசாரணையும் இல்லாமல் அவர்கள் 1.5 வருடங்களையும் தாண்டி இன்றைக்கு 20 வருஷம் வரையும் அவர்கள் மறியலில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவை இது அரசியலமைப்புக்கே முற்றிலும் மாறான ஒரு செயல். இதை இந்த நீதி அமைச்சர் ஏன் உணரவில்லை? அவை 1.5 வருஷத்துக்கு மேல அவர்களை வைத்திருக்க முடியாது. கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. அவர் விசாரணை இல்லாமல் எப்படி நீங்கள் வைத்திருக்க முடியும்? எந்த சட்டம் உங்களுக்கு இடம் தருகின்றது? 1.5 வருஷத்துக்கு மேல வச்சிருக்கலாம் என்று எந்த சட்டத்தில் இடம் இருக்குது? ஒன்று விசாரணை, 1.5 வருஷத்துக்குள்ள விசாரணை செய்து அதில் விட்டுறோம். விசாரணை இல்லை, அவர்களுடைய சாட்சியங்கள் இல்லை என்றால் நாங்கள் வைத்திருக்க கூடாது. உண்மையிலேயே இந்த கைது செய்யப்பட்ட இளைஞர்களிடமிருந்து வற்புறுத்தி அவருடைய கைப்பட எழுதின குற்றச்சாட்டுகள் தான் அங்கே இருக்கின்றது. இது எங்களுடைய எவிடன்ஸ் ஆர்டினன்ஸ் சான்றியல் சட்டத்தின் 25, 24 கீழ் நீதிமன்றம் இந்த சாட்சியை, இந்த போலீஸில் அவர்கள் கொடுத்த சாட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாது. பயங்கரவாத தடை சட்டத்தின் 19வது பிரிவுக்குள்ளே ஏஎஸ்பி லெவலுக்கு மேற்பட்ட ஒருவர் விசாரணை செய்தால் தான் சாட்சியமாக எடுத்துக்கொள்ளப்படும், அல்லது நீதிமன்றத்தில் அவர் சொல்லும் சாட்சியம்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். போலீஸ் கொடுக்கின்ற அடித்து வற்புறுத்தி எடுக்கின்ற சாட்சியம் அவர் சாட்சியமாக கருத முடியாது சான்றியல் சட்டத்தின்படி, மேற்கொண்ட சட்டங்களின்படி. ஆகவே அவர்களை உண்மையான விசாரணை நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து உண்மையான விசாரணை செய்யப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் அவர்கள் குற்றம் செய்திருந்தால், இன்றைக்கு ஜனாதிபதியை சுடுவதற்கு இருந்தவரை மன்னித்திருக்கிறார்கள், அப்போ மற்றவர்கள் அதை விட என்ன பெரிய குற்றத்தை செய்திருப்பார்கள்? அவை ஜனாதிபதியை சுடுவதற்காக வந்தவரை அவர் மன்னித்து விடுபட்டிருக்கிறார். ஏன்? அவர் உலகத்தில் ஒரு திறமான ஒரு மனிதாபிமான படைத்த ஒருவர், இதன் மூலம்தான் ஒரு நோபல் பரிசை பெறலாம் என்ற ஒரு எண்ணத்திலா? இது எங்களுக்கு விளங்கவில்லை. அவை சகல மக்களும் விடுவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஜேவிபி புரட்சி நடந்தது, சகலரும் விடுவிக்கப்பட்டார்கள். முடிந்தவுடனே இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் இபிஆர்எல்எஃப், டெலோ பிளட், எல்லா பயங்கரவாத கூட்டமும் விடுவிக்கப்பட்டது. அவர்கள் எத்தனையோ கொலை செய்தார்கள், எத்தனையோ பிரச்சனையை செய்தார்கள், எல்லாரும் மன்னித்து விடுபட்டு. ஏன்? எல்டிடிக்கான யுத்தம் நடந்து அவர்கள் யுத்தம் முடிந்து மக்கள் மீள்குடியேற்றம் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஏன் இவர்களை விடுவிக்க முடியாது? உண்மையிலேயே அரசாங்கம் தான் எங்களுடைய தீர்வை சொல்ல வேண்டும். என்னத்தை நீங்கள் தரப்போறீங்கன்றதை அரசாங்கம் தான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் எங்களிடம் தெளிவான தீர்வு திட்டம் இருக்க வேண்டும். அடுத்ததாக எங்கள்கிட்ட இருக்க வேணும், இந்த போரினால ஏராளமான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள், இவர்களுக்கான மறுவாழ்வு என்ன? அதுக்கு திட்டம் இருக்க வேண்டும்.
அவர்களுக்கான வேலை வாய்ப்பு, அவர்களுக்கான சுயதொழிலுக்கான ஏற்பாடுகள், கடன் வசதிகள், என்ன திட்டம் உங்களிடம் இருக்கின்றது, எத்தனை இளைஞர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், எத்தனை இளைஞர்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு கொடுக்க போறீங்க, அதுக்கு எங்கிருந்து பணம் எடுக்க போறீங்க, அல்லது எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்களிடமிருந்து எவ்வளவு உதவி அவங்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்ற தெளிவான திட்டம் இருக்க வேண்டும். அடுத்ததாக விதவைகள், ஏராளமான விதவைகள், கிட்டத்தட்ட 89,000 விதவைகள் வடகிழக்கில் ஏற்பட்டிருக்கிறார்கள். இதில் 45,000 விதவைகள் கிழக்கு மாகாணத்தில், ஆக கூடுதலான விதவைகள் எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் இருக்கு. அதிலையும் 25,000 விதவைகள் இந்த மட்டக்களப்பில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த பிரச்சனைக்கு, இந்த விதவைகளுக்கான மறுவாழ்வு திட்டம் என்ன, அவர்களுக்கான தொழில் வாய்ப்பு என்ன, அவர்களை புருஷனை இழந்திருக்கிறார்கள், பிள்ளைகளை இழந்திருக்கின்றார்கள், அப்போ அவர்களுக்கான மறு குடும்பத்தில் குடும்ப தலைவனாக சில இடங்களில் பிள்ளைகளே இருந்திருக்கிறார்கள், தாயை வைத்துக்கொண்டு பிள்ளை, அந்த பிள்ளைகள் இப்பொழுது இல்லை, கைது செய்யப்பட்டு சாகடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கான மறுவாழ்வு திட்டம் என்ன? அவை அடுத்ததாக ஊனமுற்றவர்கள் யுத்தத்தால் கை கால இழந்திருக்கிறார்கள், கண்ணை இழந்திருக்கிறார்கள், அவர்களுக்கான மறுவாழ்வு திட்டம் என்ன? இதுவரை ஒரு அங்குலம் கூட நகரவில்லை இந்த இதில். சென்ற அரசாங்கத்தில் சில இடங்களில் மட்டும் இடம்பெயர்ந்தவர்களுக்கு 25,000 கொடுக்கப்பட்டது. நாங்கள் மிக முயற்சி எடுத்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிக மோசமான பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மறுவாழ்வு காசு கொடுக்க வேண்டும் என்று சென்ற அரசாங்கத்தில் மிக போராடினமானால் அவர்கள் செய்யவில்லை. ஆனால் வெளிநாடு கொடுத்த காசெல்லாம் எங்கே போனது என்று எந்த கணக்கும் தெரியாமல் இருக்கின்றது. அது எங்கள்கிட்ட ஒரு தெளிவான திட்டம் இருக்கணும். அவை இந்த மறுவாழ்வு, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, புத்தி சுவாதீனம் பெற்றிருக்கிறார்கள், நேருக்கு கணவனை சுட்ட 3,015 விதவைகள், கணவனை நேருக்கே மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுட்ட 3,015 விதவைகள் இருக்கின்றார்கள். அவர்கள் பலர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த யுத்தத்தின் கோரத்தினால் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன திட்டம் உங்களிடம் இருக்கின்றது, இந்த திட்டத்தை கூறுங்கள். இது ஒன்றும் இல்லை உங்களிடம். அடுத்ததாக எங்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த காணிகள் எங்கு எவ்வளவு பறிக்கப்பட்டிருக்கின்றது, இதற்கான திட்டம் என்ன? இந்த காணிகள் பறிக்கப்பட்டு இன்று பல வருடங்கள் கடந்துவிட்டன. பல வளமுள்ள நிலங்கள் எல்லாம் அங்கு எந்த செய்கைக்கும் உட்படுத்தப்படாமல் தரிசாக கிடக்கின்றது. அரசாங்கம் ஏன் இதை வைத்துக் கொண்டிருக்கின்றது? மக்கள் விவசாயம் செய்த நிலம் இன்று தரிசாக கிடக்கின்றது. அவருடைய வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு காலத்துக்கான நட்டகீடு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். எவ்வளவு நட்டகீடு வழங்கப்பட வேண்டும், எத்தனை காலம் இதை பிடித்திருந்தால், ஒவ்வொருவரிடமிருந்து விவரம் எடுத்து அது அறிக்கையாக கொடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அங்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இங்கு வீடுகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னைக்கு காணிகளை விடுவித்திருக்கிறார்கள். காணிக்குள்ளே போனால் பெருமதி வாய்ந்த வீடுகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. அது இந்த வீட்டுக்கான நட்டகீடு யார் கொடுப்பது? இந்த வீட்டுக்கான நட்டகீடும் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். காணியை இவ்வளவு காலம் வைத்திருந்ததுக்கு, அவர்களை நட்டப்படுத்தியதுக்கான நட்டகீடு, அவருடைய வீடுகளை உடைத்ததுக்கான நட்டகீடு, அவர்கள் பயிர் செய்யாமல் தடுத்ததுக்கான நட்டகீடு இவ்வளவும் வழங்கப்பட வேண்டும். இந்த திட்டம் உங்களிடம் இருக்கிறதா? ஆயுதப்படைகளின் கையில் ஆட்சி அதிகாரம் இருப்பதை முதலில் நிறுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த நிலங்கள் விடுவிப்பு சம்பந்தமாக அரசாங்கம் எவ்வளவுதான் கூறினாலும் ஆயுதப்படைகள் அதுக்கு ஒரு தடை விதித்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்றைக்கு உதாரணமாக சம்பூரில் 810 ஏக்கர் விடுவித்தாலும் மேலதிகமாக அங்கு 50 ஏக்கர், 25 ஏக்கர் என்று ஒவ்வொரு இடங்களில் ஆயுதப்படைகள் தனியார் காணிகளை பிடித்திருக்கின்றது. அவை அது மட்டும் இல்லாமல் சிங்கள மக்களுக்கு பின்னால் நின்று ஆயுதப்படைகள் சிங்கள ஆக்கிரமிப்பாளர்களை, காணியை ஆக்கிரமிப்பவர்களுக்கு துணையாக நிற்கின்றது பல இடங்களில். உதாரணமாக மட்டக்களப்பில் மாதவனை என்ற இடத்துல பின்னால் அவர்கள் தான் நிற்கிறார்கள். இன்றைக்கு மாதவனை என்ற மேச்சத்தரை நிலத்தில் எங்களுடைய தமிழ் மக்கள் மாடுகளை மேய்க்க சென்றபோது அங்கே ஆயுதப்படைகள் துணை உடன்தான் அந்த சிங்கள மக்கள் அந்த நிலங்களை பிடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக ஏதாவது
ஏதாவது நடவடிக்கை எடுக்க போறதா இருந்தால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க போறதுக்கு அவர்கள் தடையா இருக்கிறாங்க. உதாரணமாக கரடியனார் போலீஸ் தான் அதுக்கு பொறுப்பாகிறது. அப்போது அந்த மக்கள் அங்கு சென்று தங்களுடைய பிரச்சனைகளை கரடியனார் போலீஸுக்கு சொன்ன போது அவர்கள் சொன்ன வார்த்தை, இது அன்பாலிஸ்ட் ஏரியா, இலங்கையில் அன்பாலிஸ்ட் ஏரியாவே இல்லை, இப்பொழுதும் அந்த இடத்துல ஒரு மேடர் நடக்குமா இருந்தால் கரடியான போலீஸ் தான் அந்த இடத்துல போய் நடவடிக்கை எடுக்கும். இந்த கேள்வியை எங்களுடைய அமைச்சர் ஒருவர், மாகாணசபை அமைச்சர் ஒருவர் கேட்டபோது அவர்கள் வாயடைத்து போயிருந்தார்கள். ஆகவே உள்ளுக்குள்ள வேறு எண்ணம், வெளியில் வேறொரு கருத்து. ஆகவே இது மாற்றப்பட வேண்டும். முதல்ல இப்படியான அரச உத்தியோகத்தர்கள் இந்த பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இவர்கள் அங்கு இன வேற்றுமை, சாதி வேற்றுமை, மத வேற்றுமை, இட வேற்றுமை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது முதல் ஒழிக்கப்பட வேண்டும். அப்பாவி தமிழ் மக்களுடைய காணிகள் ஏராளமாக பிடிக்கப்பட்டிருக்கின்றது. அவை இப்போ வடமாகாணத்தில் கிட்டத்தட்ட 67,000 ஏக்கரை பிடித்திருக்கிறார்கள். அதில் ஆக 1013 ஏக்கரை தான் விடுவிச்சிருக்கிறார்கள். அப்போ அரசாங்கம் என்று ஒரு வருடம் கடந்து விட்டது. ஆகவே நாங்கள் சிந்திக்கணும். அப்போ சொன்னது என்ன, வரும்போது சொன்னது என்ன, நாங்கள் எல்லாம் காணியை படிப்போம் அது இது என்று சொல்லி கொண்டு வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் 1013 ஏக்கரை விடுவித்திருக்கிறது என்று சொன்னால் 10,000 ஏக்கர் யாழ்ப்பாண டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே பிடிபட்டிருக்கு ஆயுதப்படைகளால். ஆகவே இதையெல்லாம் மாற்றப்பட வேண்டும். தவறு இருந்தால் அது பிள்ளை. முக்கியமாக நீங்கள் பார்த்துருப்பீங்கள், ஒவ்வொரு எம்பிமாரும் பாராளுமன்ற உறுப்பினரும் கிராமத்தில் இருந்தால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த கிராமத்து மக்களை அவர்கள் தெரிவு செய்தது பிறகு திரும்பி பார்த்தது கிடையாது. எல்லாரும் வந்து நகரத்திலான் குடியேறியிருக்கிறார்கள். ஆனால் 80% மக்கள் கிராமத்து மக்கள் தான் வாக்களிச்சிருக்கிறார்கள். நகரத்தை பொறுத்தமட்டில் 42% தான் நகர மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே வாக்களித்த மக்களை விட்டுவிட்டு அவர்கள் நகரத்தில் வந்திருந்து நகர பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வது, நகர வீதிகளை அபிவிருத்தி செய்வது, நகரத்தின் தேவையைத்தான் அங்கே பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உடனடியாக அவர்கள் எந்த கிராமத்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அந்த கிராமத்தில் போய் அவர்களுடைய காரியாலயங்களை அமைத்து அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். இன்றைக்கு 66 எத்தனையோ எம்பிமார் கிராமத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிராமத்தில் எந்த அபிவிருத்தியையும் செய்தது கிடையாது. கேட்டால் சொல்லுகிறாரு, அந்த நேரத்தில் எங்களுக்கு அலகேஷன் குறைவாக தான் ஒதுக்குனது, இப்போ தான் கூட ஒதுக்குறாங்க, அப்போ இப்போ இருக்கிற எம்பி தான் அதெல்லாம் பார்க்கணும் அப்படி என்று ஒரு கூடு போடுகிறார்கள். இது முற்றிலும் பிழையான ஒரு விஷயம். இந்த கருத்தை நான் முற்றாகவே மறுக்கிறேன். நீங்கள் கிராமத்தில் இருந்து வந்தவர்கள், அந்த கிராமத்து மக்களுடைய படும்பாடு, அவர்கள் தான் பொது போர் செய்தவர்கள், அவர்கள் தான் தமிழ் ஈழத்துக்காக பாடுபட்டவர்கள், அவர்கள் இன்றைக்கு விதவையாக இருக்கிறார்கள், அந்த இளைஞர் கைகாலில் இழந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன திட்டத்தை நீங்கள் திட்டிருக்கிறீர்கள், அவர்கள் ஒரு பிள்ளைதாஜி ரோட்டால் வர முடியாது, ரோடெல்லாம் உடஞ்சி தூள் தூளாகிறது, அந்த வீதியை திருத்தினீர்களா, இன்றைக்கு உன்னிச்சை எடுத்துக்கொண்டால் உன்னிச்சை குளத்திலிருந்து தண்ணி எடுத்து இன்றைக்கு நகரத்துக்கு தண்ணி கொடுபடுகின்றது, ஆனால் உன்னிச்ச மக்களுக்கு அந்த தண்ணியை பெறுவதற்கு எந்த ஏற்பாடும் செய்யப்படவில்லை. அவருக்கு ஒரு பைப் லைனோ அல்லது கிணறுகளோ அமைத்து அவர்கள் தண்ணியை பெறுவதற்கு எந்த ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை. ஆகவே இந்த விஷயத்தில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிழைவிடுகிறார்கள். பதவி, எம்பி பதவி, அந்த மினிஸ்டர் பதவி, இந்த பதவி தான் வேணும் என்றதுக்காக அரசியல் செய்வதை முதல் நிறுத்த வேண்டும். இங்கு நீங்கள் தெளிவாக மக்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்ல தெரியும். என்னத்தை செய்ய போறீங்க, எப்படி செய்ய போறீங்கன்றதை மக்களுக்கு சொல்லு. இன்றைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தது காரணம் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படவில்லை. இந்த மக்கள் இவங்களை என்ன செய்ய போறாங்கன்றது தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் கட்சிக்குள்ள பிரச்சனை பல பல கூறுகளாக பிரிகின்ற அந்த தன்மை ஏற்பட்டிருக்கின்றது. மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். மூடு மந்திரங்களாக இருந்து மக்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா மக்கள் தான் உங்களை தெரிவு செய்தவர்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீர்கள் என்று தெளிவுபடுத்த வேணும். அங்கு அரசாங்கத்துக்கு வால் பிடிச்சு கொண்டிருக்க போறீங்களா, அல்லது அரசாங்கத்துக்கு நீங்கள் நல்லதை சொல்ல போறீர்களா? இதாவது இப்போ சம்பந்தரையா சொல்லியிருக்கிறார், 2016 முடிவதற்குள் எங்களுடைய தமிழ் மக்கள பிரச்சனை தீர்க்கப்படும் என்று. தீர்க்கப்படவில்லை என்றால் ஆட்டோமேட்டிக்காக இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு தூக்கி எறியப்படும்.
ஆகவே இந்த தீர்வுக்கான என்ன நகர்வு செய்யப்படுகிறது, எப்படி எப்படி நாங்கள் இதை நகர்த்தி கொண்டு போறோம் என்றதை பொதுமக்களுக்கு தெளிவாக சொல்லுவோம். இல்லைண்டா இன்னொரு மாற்றுக்குழு உருவாகிறது நிச்சயமாக. எங்களுடைய அரசியல்வாதிகளிடம் நான் கேட்கவில்லை, இன்றைக்கு தமிழக கட்சியிலிருந்து விரிந்து பேரவை அது இது என்றெல்லாம் சொல்கிற ஒருவர்கிட்டையும் ஒரு திட்டம் இல்லை. ஆனால் நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தமிழ் மக்களிட பிரச்சனையை தீர்க்காமல் வெளிநாட்டு அந்நிய சக்தியின் அடிவருடிகளாக போயோ அல்லது ஆளும் அரசாங்கத்தின் அடிவருடிகளாக இருந்தோ தமிழ் மக்களையே மாற்ற முடியாது. ஏனென்றால் அப்படி இருந்து தமிழ் மக்களிட பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஏன்னா தமிழ் மக்கள் படாத பாடு இன்றைக்கும் பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு படுவாங்கரை எங்களோட மட்டக்களப்பில் படுவாங்கரை ஏரியாவில் அந்த பெண்கள் படும் பாடு மிக கேவலமாக இருக்கிறார். ஆகவே அவர்களை முதல் மறுவாழ்வுக்குள்ளே நாங்கள் கொண்டு வருவோம். பெண்கள் ஒரு முக்கியமானது, அவை இங்கே அவர்களின் மறுவாழ்வு முக்கியம். எங்களுடைய வடகிழக்கில் இப்போ முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் 10,919 ஏக்கரை ஆவி பிடிச்சிருக்கு. அடுத்ததாக முல்லைத்தீவில் 34,362 ஏக்கரை ஆவி பிடிச்சிருக்கு. மன்னாரில் 22,247 ஏக்கர், மொத்தமாக 67,000 ஏக்கர் இந்த வட மாகாணத்தில் பிடிச்சிருக்கின்றது. ஆகவே இந்த இடத்துல விடுவிக்கப்பட்ட காணி யாழ்ப்பாணத்தை பொறுத்தமல்ல 1013 ஏக்கர் தான். ஆகவே இது என்னுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸா புள்ளி விவரமாக இருக்கின்றது. இதில் எவ்வளவு தனியார் காணி, எவ்வளவு அரச காணி. யாழ்ப்பாணத்தை பொறுத்தமல்ல அங்கே 80% தனியார் காணி, 20% தான் அரச காணி. ஆகவே இந்த விவரங்கள் என்னிடம் இருக்கின்றது, அங்கே பல இடமும் நான் கொடுத்துருக்கின்றேன். ஆகவே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிட்ட இருக்கும். இப்போ உதாரணமாக முல்லைத்தீவில் பல வளமுள்ள நிலங்கள் மக்கள் நீண்ட காலமாக பயிர் செய்து தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திய காணிகள் வெறும் கட்டாந்தரையாக அப்படியே கிடக்கு பாவிக்காமல். ஆகவே இதெல்லாம் மீள அவர்களுடன் கையளிக்கப்பட வேண்டும். அவர்கள் இன்றைக்கு பாரிய பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகளை தவிர்த்து கொண்டு முல்லைத்தீவு மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்படும். இன்றைக்கு அங்கே யாழ்ப்பாணத்தில் பெரிய ஹோட்டல்களை மக்கள் காணிக்குள்ளே கட்டியிருக்கிறார்கள். அது இதெல்லாம் எந்த வகையில் நீதியானது? மக்கள் காணிக்குள்ளே இப்படி ஹோட்டல் கட்டியலும் பொது தேவைக்கு தான் காணியாக எடுக்கலாம். மக்கள் காணியை செவன் தலைன ஹோட்டல் என்ற ஒரு ஹோட்டலில் அங்கே கட்டியிருக்கிறார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் அந்த என்னுடைய ஆறு போய் உள்ள இடத்துல அங்கே ஒரு ஹோட்டல் கட்டியிருக்கிறார்கள். அங்கே தான் என்னுடைய 26 ஒரு இடம். அவை இதெல்லாம் தமிழ் மக்களை வெறுப்படை செய்கின்ற ஒரு செயல். இவையெல்லாம் மக்களுடைய காணிகள், அவருடைய காணிகளை அவர்களும் திருப்பி கொடுக்க வேண்டும். மனி அதாவது ஒவ்வொரு தமிழனுக்கும் இலங்கையில் பிறந்த ஒவ்வொருவனுக்கும் மனித அபிமானம் இருக்குது. அந்த மனிதம் மதிக்கப்பட வேண்டும். அது சிங்களவன் என்றாலும் சரி, தமிழன் என்றாலும் சரி, முஸ்லீம்கள் என்றாலும் சரி, அவருடைய மனிதம் மதிக்கப்பட வேண்டும். அது அங்கே மனிதம் மதிக்கப்படவில்லை என்றார். அவர்களை கேலி செய்கின்ற மாதிரி ஹோட்டல்களை கட்டி அவர்களுடைய காணிகளை பறித்து அவர்களை துன்புறுத்துவது வேதனைக்குரியது. அவருடைய விளை நிலங்களை மீண்டும் அவர்களை உடனடியாக கையளிக்கப்பட வேண்டும். அது இன்றைக்கு ஒரு வருஷம் கடந்துவிட்டது. அரசாங்கம் வந்து எவ்வளவு காணியை கொடுத்துருக்கிறார்கள்? விஷயம் தெரியாமல் மக்கள பிரச்சனை தீர்க்க போக இயலாது. எங்களுடைய அறிவை அப்டேட் பண்ணுவோம், எங்களுடைய அரசியலை படித்திருக்கணும். எவ்வளவு வளங்கள் இருக்கின்றது, எவ்வளவு பிரச்சனை இருக்கின்றது, எங்களுடைய சரித்திரம் என்ன, நாங்கள் என்ன தீர்வு திட்டத்தை முன்வைக்கணும் என்றது தெளிவான நவீன சிந்தனையுள்ள புத்தாக்கமுள்ள ஒரு கூட்டம் இதை செய்யுமா இருந்தால் நிச்சயமாக வெற்றி அளிக்கும். ஆனால் இந்த பழைய அரசியல் கூட்டங்கள் இதை கெடுத்து கொண்டு தான் இருக்கும். எங்களுக்குள்ள தெளிவு இருக்கவன் அந்த தெளிவு எங்களிடம் இல்லை. எவ்வளவு காணி பறிக்கப்பட்டிருக்கின்றது, எவ்வளவு நட்டங்கள் இந்த காணிக்கு கொடுக்க வேணும், எவ்வளவு பேர் எத்தனை காலம் இந்த காணிகளை இழந்து தொழிலில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கின்றார்கள் என்ற விவரம் எங்களிடம் இருக்கணும். எவ்வளவு பேர் குடும்பத்தில் இறந்திருக்கிறார்கள், எவ்வளவு பேர் ஊனமுற்றிருக்கிறார்கள், அப்போ இவளுக்கு இவர்களுக்கான மறுவாழ்வு திட்டம் எங்களுடைய இருக்கும். இது இல்லாமல் நாங்கள் போய் மொட்டையாக போய் நிற்க இயலாது.
அது இதில் எங்கள்கிட்ட தெளிவான புள்ளி விவரம் இருக்கும். அவன் கேட்குறான் எத்தனை பேர் உண்டு, நீ சொல்கிற 2 லட்சம் பேர் சேர்த்தண்டு, சரியான தெளிவு பேர் விவரங்களுடன் எங்கள்கிட்ட இருக்கும். அவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடாது. பிறகு ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு ஒரு கதை, ஒருவர் 40,000 என்றோ, ஒருவர் 1,40,000 என்ற. அப்போ இந்த தெளிவு எங்களிடம் இல்லை. அதுக்கு அரசியல்வாதிகளும் படித்தவர்களும் தனித்தனியாக இந்த விவரங்களை திரட்டி வைத்திருக்க வேண்டும். முதல்ல நடுநிலைமையான படித்தவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பாக இந்த விவரங்களை நாங்கள் சட்ட தெளிவாக பிரகடனம். பல அரசு சார்பற்ற நிறுவனங்களில் இந்த விவரங்கள் இருக்கின்றது. இது ஒன்று திரட்டப்பட வேண்டும். எவ்வளவு பேர் முல்லைத்தீவில் இறந்தார்கள், எவ்வளவு பேர் ஊனமுற்றுக்காண்டு விவரம் அவர்களிடம் இருக்கின்றது, ரெட் கிராஸிடம் இருக்கின்றது. ஆக இதெல்லாம் நாங்கள் திரட்ட வேண்டும். சும்மா மொட்டையாக இருந்து நாங்கள் இந்த புடுங்க போகிறோம் எடுக்க போகிறோம் என்றால் இது நம்பலாது. உங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொல்லுங்கள், உங்களுடைய விவரங்களை சொல்லுங்கள், புள்ளி விவரங்களை சொல்லுங்கள். எவ்வளவு பேருக்கு எவ்வளவு நட்ட வீடு கொடுக்கணும், எவ்வளவு காணியை மீண்டும் எடுக்க வேணும். அரசாங்கத்திட்ட போய் எங்களை காணியை விடு, எங்களை காணியை விடுன்றா எவ்வளவு காணி உண்ட காணி என்றது தெளிவாக இருக்கும். உங்களுடைய ஆவணங்கள் தயார் நிலையில் இருக்கும். பலரிட்ட உத்தரவு பத்திரம் இல்லை, உத்தரவு பத்திரம் எடுக்கவும் இல்லை, பிரைவேட் காணிக்குரிய ஆவணங்கள் இல்லை. இதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? எப்படியான திட்டம்? அது ஐக்கிய நாடுகள் சபை நல்லொரு திட்டத்தை இது பண்ணி இலங்கை அரசாங்கத்தை வற்புறுத்தி இலங்கை அரசாங்கம் ஒரு சுற்றுநுழுவத்தை வெளியிட்டது. அந்த சுற்றுநுழுவு இலக்கம் 2013/01. இந்த சுற்றுநுழுவத்துக்கு அமைவாக 2 வருடமாக ஒரு விசேட காணி ஆள ஒரு அணி ஒன்று ஒவ்வொரு கச்சேரியிலையும் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு 50% மக்கள் தான் அந்த கச்சேரிக்குள்ள போய் தங்களுடைய பிரிஞ்சனையும் கொண்டு சேர்த்திருக்கிறார். மிச்சம் 50 பேருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. இன்றைக்கும் பெர்மிட் இல்லாமல் இருக்கிறார், இன்றைக்கும் தங்களுடைய காணிக்கு ஆவணம் இல்லாமல் இருக்கிறார். இப்போ கம்பன்சேஷன் கொடுக்க போகிறான், காணிக்கு நட்டுகீடு கொடுக்க போகிறான்டா. நீ ஆவணம் இல்லாமல் எப்படி நட்டுகீடு எடுப்பா? அப்போ மக்களுக்கு நாங்கள் வழிகாட்டுவோம், பயிற்சி வகுப்புகளை கொடுத்து அவர்களுக்கு வழிகாட்டுவோம். நீங்கள் ஆவணம் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு எந்த நட்டுகீடும் கிடையாது. இன்றைக்கு பல இந்தியன் ஹவுசிங் ஸ்கீம், இன் பல நாடுகளில் இருந்து வந்த ஹவுசிங் ஸ்கீம் மக்களுக்கு சென்றடையவில்லை. ஏன் தெரியுமா? அவருடைய ஆவணம் இல்லை. அப்போ அடிப்படை விஷயங்களை மக்களுக்கு சொல்லி ஆவணங்களை பெறுவதற்கான ஏற்பாடுகளை மக்களுக்கு செய்ய வேண்டும். சரி, ஆமி கேம்புக்குள்ளே இவ்வளவு காணி இருக்குது, இந்த ஆமி கேம்புக்குள்ளே இருக்கிறவன்கிட்ட ஆவணம் இருக்கா? இது உண்ட காணி என்று சொல்கிறா, உன்கிட்ட ஆவணம் இருக்கா சொல்லு. ரைட், ஆவணம் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? விக்னேஸ்வரன் ஐயாவை 2002 முதல் எல்டிடிக்கும் அரசாங்கத்துக்கு ஒரு பீஸ் டாக் நடந்த போது அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டவர். காணாம போன ஆவணங்களை எடுப்பதற்கான ஒரு ரிப்போர்ட் என்னிடம் இருக்கின்றது. அதில் பிரைவேட் காணிகள் இன்றைக்கு ரெஜிஸ்டா, அதாவது கச்சேரி அளிக்கப்பட்டது. நான் முல்லைத்தீவு கச்சேரி அளிக்கப்பட்டிருக்கு, கிளிநொச்சி கச்சேரி அளிக்கப்பட்டிருக்கின்றது, வவுனியாவில் சில ஆவணங்களை காணவில்லை, யாழ்ப்பாணத்தில் சில ஆவணங்களை காணவில்லை, இதை எப்படி பெறலாம் என்று ஒரு திட்டத்தை அவர் அந்த அறிக்கையில் கொடுத்திருந்தார். எப்படி என்றால், முதல்ல ஒரு டெம்பரரி ஃபோலியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு ரெஜிஸ்டார், சர்வே டிபார்ட்மெண்ட், லேண்ட் கமிஷன் டிபார்ட்மெண்ட், விவசாய திணைக்கழகம், அக்ரிகேரியன் சர்வீஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுவை அமைத்து இந்த குழு விசாரணை செய்யணும். ஆவணங்களை காணாமல் போயுள்ள நபர்களிடம் விசாரணை செய்து ஒரு டெம்பரரி ஃபோலியோ, பிரைவேட் லேண்டுக்கான டெம்பரரி ஃபோலியோவை ஸ்டார்ட் பண்ணணும். பிறகு 10 வருஷத்துக்கு பிறகு இதில் ஏதாவது இந்த டெம்பரரி ஃபோலியோவில் ஒரு சேலஞ்ச் ஆறாவது எதிர்த்து, இது என்னுடைய காணி, இதுக்கு நான் தான் சொந்தக்காரன், ஒரு போட்டித்தன்மை அங்கே வருமா இருந்தால் அதை வேறையாக எடுத்து வைக்கணும். போட்டித்தன்மை வரவில்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை என்றால் இந்த டெம்பரரி ஃபோலியோவை நிரந்தர ஃபோலியோவாக மாற்றி அமைக்க முடியும். இப்படித்தான் காணாமல் போன, எரிந்த, கடல் கோளினால் அழிந்த, யுத்தத்தினால் அழிந்த ஆவணங்களுக்கு தீர்வு காணலாம் என்று அழகான அறிக்கையை அவர் வெளியிட்டிருந்தார். ஆகவே இதுக்கு இது நடந்ததா? இன்றைக்கு மக்கள் காணிக்கு ஆவணம் இல்லாமல் இருக்கிறார்கள், ஆமை வெளியேறுது, அந்த காணி அவருடைய காணி என்று சொல்றதுக்கு என்ன ஆவணம் வைத்திருக்கிறார்கள்? பலரிடம் ஆவணம் இல்லை. அப்போ இப்படி அந்த காணிக்குள்ள அடிபிடி எழும்பும்,
ரெண்டு பேரும் ரெண்டு எல்லையெல்லாம் மாறிப்போ கிடையாது. மக்கள அடிப்படை தேவையை தீர்ப்பதற்கு முதல் சோசியல் ஒர்க் செய்யணும், நீங்கள் சமூக வேலை திட்டங்களை செய்யணும். மக்கள் தானாக கவரப்படுவார்கள். மக்கள்கிட்ட காணி ஆவணங்களை எடுத்து கொடுங்க. மக்கள் விதவைகளுக்கு மறுவாழ்வு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, மக்களோடு மக்களாக சேர்ந்தவன் தான் பல லெனின் செகுவரா போன்றவர்கள் எப்படி மாறினாங்க. மக்களோட மக்களாக இருந்து மக்கள தேவைகளை பூர்த்தி செய்து மக்களோட வந்தால்தான் உங்களுக்கு அரசியல் பலம் கிடைக்குமே ஒழிய தனித்து நின்று இவர்களைப் போல நாங்கள் நின்று நின்றால் உங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் மக்கள்கிட்ட இருந்து கிடையாது.